ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யர் சேனல் எக்ஸ்பெரிமெண்டல் கிச்சன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து சென்னை டு பாண்டிச்சேரி ஒரு ஸ்மால் வெக்கேஷன் ட்ரிப்பு போகிறத பற்றி தான். ஸோ இது வந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் எடுத்த வீடியோ. ஈசிஆர் பாண்டிச்சேரினாலே வந்து ஈசிஆரோட ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அந்த ரோடு எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. பாதி தூரம் வந்து ஒன் வே ரோடு தான் ஆக்சுவலி அது. ஸோ நிறைய இடத்துல வந்து ரோடு ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஓஷன்ஸ் பிளேப் தான் என்டர் பண்ணுறோம். ஸோ பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ரெசார்ட் ஆக்சுவலி. ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ரெசார்ட் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மஞ்சக்குப்பம்ன்ற ஒரு ஏரியாவில் வந்து ரெசார்ட் இருக்குது. ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு அப்ஸ்கேலான ரெசார்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பாண்டிச்சேரியிலேருந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெசார்ட்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஓல்டான ஸ்டைல்டு ரெசார்ட்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு மோர் தென் ஒரு 15 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒரு மேன்மேட் லேக் நடுவில் வந்து ரெசார்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து பேடட் வுட்டன் ஃப்ளோர் ரூம்ஸு. ஸோ ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. சிம்பிளாக இருக்கும் ஒரு ரூம்ஸ்லாம், அந்தளவுக்கு வந்து ஸ்டார் ரேட்னு சொல்ல முடியாது. ஸோ சிம்பிள் மேட் ரூம்ஸ் ஆக்சுவலாக. அதேமாதிரி எல்லா கிளாஸ் ரூம்ஸும் இருக்குது. ரூம்ஸில் பார்த்திங்கன்னா மெயின் வந்து ப்ரைவேட் வில்லா இருக்குது, ப்ரைவேட் பூல் வில்லா இருக்குது. அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வித் ஜக்கூசி அட்டாச்சு ரூம்ஸ் ஆக்சுவலி இது. ஸோ நாங்கள் எடுத்த ரூம் வந்து ஜக்கூசி அட்டாச்சு ரூம்ஸ் தான். ஸோ வெளியே பால்கனி இருக்குது, ஓப்பன் பால்கனி. பால்கனிலேருந்து வெளியே ஒரு ஃபுல்லாக ஜக்கூசி அட்டாச்சு, ஃபுல் பாத்ரூம் ஜக்கூசி அட்டாச்சு ஆக்சுவலி. ஸோ நார்மல் ரூம்ஸ் இருக்குது. நார்மல் ரூம் ஸ்டார்ட் அட் 5500 அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமினிட்டிஸ் உள்ள ரூம்ஸ்லாம் வந்து 7000லேருந்து அப் டு ஒரு 25000 வரைக்கும். ப்ரைவேட் பூல் வில்லா எடுக்கிறீங்கன்னா ஒரு 25000 வரைக்கும் ரூம்ஸ் சார்ஜஸ் ஆகுது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மேட் லேக் ஆக்சுவலி, ஒரு பெரிய லேக் ரெசார்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த லேக் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த மேன்மேட் லேக் நடுவில் வந்து இந்த ரெசார்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லேக் வியூ ரூம்ஸாக தான் இருக்கும். அது நடுவில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஒன்று, அந்த ரெஸ்டாரண்ட் ஹைலைட்டடே வந்து அந்த லேக் மேலே இந்த ரெஸ்டாரண்ட் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது, நல்லாவே தெரியும். பார்க்கிங் பிரச்சனை கிடையாது, இன்சைட் பார்க்கிங் தான், ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது ரெஸ்டார்ட்குள்ளேயே. அதே மாதிரி சர்வீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட் கூட எடுத்துகிட்டு போகலாம் உள்ள, ஸோ நோ ப்ராப்ளம். ஃபுட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா 5-star ரேட்டட் ஃபுட் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். பட் குவாலிட்டி இல்லை, பட் ஆனால் டேஸ்ட் ஓகே தான். பட் ரேட் ரொம்ப காஸ்ட்லி. ஃபுட்டு வந்து நீங்கள் அங்கே எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ பெட்டர் வந்து அவுட் சைட் ஃபுட் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இல்லை ஒரு மைனஸ் என்னென்னா, நீங்கள் எந்த ஃபுட்டுமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண முடியாது, ஸ்விக்கியும் இல்லை ஜொமேட்டோவும் இல்லை. ஸோ அதால் நம்ம வந்து வெளியே போய்ட்டு தான் வாங்கிட்டு வரணும். சின்ன ரெக்கமெண்டேஷன் என்ன, அந்த ஹோட்டலில் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா 9 மைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நைட்டில் ஒரு சின்ன வாக் போகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டை சுற்றி அந்த லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நைட் வியூ வந்து உண்மையிலேயே ரெசார்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பூல் டைமிங் வந்து 7 to 7 AM நினைக்கிறேன் ஆக்சுவலி. 7 PM ஆமாம், அது வந்து 7 o'clock மேலே அலோவ் கிடையாது நைட்டில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் தான் வந்து பூல் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது அந்த ப்ரைவேட் வில்லா இருக்கிற ஏரியா இது. ஸோ அங்கே கொஞ்சம் நம்ம ரூம்லேருந்து கொஞ்சம் நடந்து வந்தால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இந்த மாதிரி சின்ன சின்ன பாண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு சூப்பர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெசார்ட் ஃபுல்லாகவே வந்து இது ப்ரைவேட் வில்லா ஏரியானால அந்த பாத்வே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடி டிசைன் பண்ணியிருந்தாங்க. நைட்டை பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து மார்னிங் பஃபே ஸ்ப்ரெட்டு, சிம்பிளான பஃபே ஸ்ப்ரெட்டு தான். பெரிய பஃபே வந்து ஒரு ஃபுல் பஃபே கிடையாது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா. அது இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மிக்ஸ்டாக வச்சுருந்தாங்க. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக வந்து இதில் டேஸ்ட் வைஸ் வந்து பெருசாக ஒன்றும் நல்லாயில்ல. பட் ஆனால் பொங்கலை தான் வந்து ரொம்ப கொடுமையாக வச்சு, ரவாவில் வந்து பொங்கலை செஞ்சு வச்சுருந்தாங்க. ஏற்கனவே பொங்கல் சாதம் வச்சாலே சாப்பிட்றது கஷ்டம், பட் ரவாவில் பொங்கல் செஞ்சு வச்சுருந்தது தான் இருக்கிறதுலே பெரிய குடும்பத்தில். அது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதான் சொன்னால அந்த தண்ணி மேலே பில்ட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி தெரியும். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த ஃபிஷஸ்லாம் வந்து போயிட்டுருக்கிறது தெரியும். இது மேன்மேடு லேக்குனால வந்து லேக் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதா எனக்கு தோணுது ஆக்சுவலாக. அந்த ஃபங்கஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகுது, பட் ஆனால் அவங்க அதை ட்ரை பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஆனாலும் வந்து அந்த ஃபங்கஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகுது தான். பட்டு அதை க்ளீன் பண்ணுறாங்க, என்னடோ பண்ணுறாங்க. பட் ஆனால் ரிசல்ட்டில் வந்து 2nd time விசிட் பண்ணுறேன். ஸோ முன்னிருந்ததுக்கு இப்போ அது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லணும். நிறைய ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இப்போது அடுத்த நீங்கள் போகும்போது கூட இன்னும் நிறைய டெவலப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புது ரூம்ஸ் அண்ட்
மெயின் ப்ரைவேட் வில்லாஸ் ஷோரூம்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது அட்டாச்சு இந்த லேக்கோட அட்டாச்சுடாகவே உங்களுக்கு ஸ்விமிங் ஃபூல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எல்லாமே ப்ரைவேட் ஸ்விமிங் ஃபூல், ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்விமிங் ஃபூல் இருக்குது உள்ளேயே. இது பார்த்தீங்கன்னா நைட் நீங்கள் டின்னர் வந்து அந்த குட்டி ஒரு கயாக் மாதிரி இருக்குல்ல, அந்த கயாக்ல உட்காந்து நீங்கள் நடுவில் அந்த லேக் நடுவில் உட்காந்து டின்னர் சாப்பிடலாம். ஸோ அது ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஆக்சுவலி இது அந்த ஸ்பா ஏரியா. ஸோ ஸ்பா நம்ம புக் பண்ணால் இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஸ்பா எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து வேவ் டூ வந்து பூல் ஆக்சுவலி. ஸோ நம்ம இந்த வழியாக நடந்து போனால் இந்த பூல் வந்து பெரிய ஸ்விம்மிங் ஃபூல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஸ்விம்மிங் ஃபூலு, பட் ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து ஏ கிளாஸ் அப்படின் தான் சொல்ல முடியும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் கோடு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நைலான் ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் வந்து உள்ளே இறங்கவே முடியாது. ஸோ அது ஒன்று தான் இதில் வந்து பெரிய மைனஸ். நம்ம ஸ்விமிங் ஃபூல் என்ஜாய் பண்ணணும்னு போனால் டெஃபினட்டாக வந்து நைலான் ட்ரெஸ் இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க தான் சொல்லலாம். அந்த வாட்டர் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ அதில் தைரியமாக வந்து நம்ம குழந்தைங்களை வந்து விளையாட விடலாம், நம்மளும் அதில் வந்து பாத் எடுக்கும்போது ரொம்ப க்ளீனாக இருக்கிறதுனால. ஸோ நோ ப்ராப்ளம். பட் ட்ரெஸ் கோட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த வந்து ஃபுல்லாக அந்த ஸ்விமிங் ஃபூல் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து தனித்தனியாக இருக்குது ஸ்விமிங் ஃபூல், கிட்ஸுக்கு தனி அடல்ட்டுக்கு தனின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வெரைட்டியாக வந்து டிவைட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. நான் காலையில் சீக்கிரம் வந்தாலும் மெயின்டெனன்ஸ் இருந்தது பூல் ஓப்பன் பண்ணலை, ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் காலையில். ஸோ மற்றபடி ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் தாராளமாக இந்த இடத்துல தங்கியிருக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட் தான் வந்து பாண்டிச்சேரியில். ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வந்து இதுக்கு ட்ராவல் பண்ணி வரணும், இல்லைனா இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் பாண்டிச்சேரியில் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ அது மட்டும் தான் இதில் மைனஸ். மற்றபடி இந்த ரெசார்ட் வந்து சம்ம ரெசார்ட்டு, கன்ஃபார்மாக ஒரு வாடி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரூம்ஸ் எடுத்தீங்கன்னா வில்லாஸ் ரூம்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து என்ன இந்த வீடியோஸில் இருக்கிறது, இது ஒரு லாஸ்ட்டாக செம ஃபன் இது ஆக்சுவலாக. வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், என்ன இருக்கிறதோ என்ன சொல்கிறதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.